அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வந்து, இப்போ கூட மேலே இப்போ ஒரு கேட்குறாரு, மேலே வந்து பேசணும்னு இருக்குது, பட் உள்ளே வந்து ஒரு பயம் தள்ளுது, போகலாமா வானாவான்னு ஒரு மர ரீதியில். இங்கே வந்து உட்கார்ற வரையும் இருந்தது, அவர் பேசுகிற வரையும் இருந்துகிட்டு இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறது. இல்லை இது ஒரு செயல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அது ஒரு பயங்கள். இல்லை இது வந்து நேச்சுரல், ஏன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லாத செயல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணும்போதும் உங்களுக்கு அப்படி தான் வரும், அது இயற்கை. இப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், அந்த பயத்தை சரி பண்ணுறதுல கவனத்தை விட்டுருங்க. அது இருந்தால் இருந்துட்டு உடனே அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க, அல்லது அதை இறைவனிட்டே எடுத்துக்கிடுங்க. உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், செய்ய வேண்டிய வேலைகள் நீங்கள் வந்து ஏறணும், கேள்வி கேட்கணும், என்ன கேட்கலாம், இதை எப்படி கேட்கலாங்கிறதுல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். மொழியே இந்த பயத்தை டீல் பண்ணுறது சம்மந்தமாக அவன் நீங்கள் அந்த பக்கம் திரும்ப வேண்டியதில்லை, அதை மட்டும் புரிஞ்சு. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க, போகாமல் போனால் ஒரு பயத்திலே வந்து திரும்பி வந்துடுது. இப்போது இந்த கிளாஸுக்கு அப்புறம் தான் இப்போ மேலே வர்ற வரையும் இருந்தது, சரி உட்காந்தோடனே அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கிடுச்சு. சரி, அதான் அது வந்து தானாக வந்துட்டு தானாக போயிடும். இப்போ கொஞ்சம் அப்படியே இறங்கிடுச்சு, நல்லாவே இறங்கிடுச்சு. ரைட், தேங்க்யூ ஸோ மச். சரி.